ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. 5000 ஆண்டுகளாக ஒரு இச்சாதாரி குரங்கு சுக்ரீவனின் குகையில் இருக்கும் புதையலை பாதுகாத்து வருகிறது. இந்த ரகசியத்தை எப்படி அறிவது? இந்த பொக்கிஷம் யாருக்கு கிடைத்ததும் இந்த பொக்கிஷத்தை அவரால் அடைய முடிந்ததா இல்லையா என்ற கேள்விக்கான பதிலைத்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். நண்பர்களே, வீடியோவை கடைசி வரை பாருங்க. வீடியோக்களை பாருக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே கம்பாஸ்ல ஓம் நமச்சி வாயா அப்படின்னு கம்பனுங்க. வாங்க வீடியோக்களை போலாம். ஹனுமனின் சிறந்த நண்பரான சுக்ரீவன் தனது சகோதரன் வாலிக்கு பயந்து மறைந்து வாழ்ந்த குகை சுக்ரீவன் குகை என்று அழைக்கப்படுகிறது. இந்த குகையில் ராமர் மற்றும் லட்சுமணர்களை சந்திக்க ஆஞ்சநேயர் ஏற்பாடு செய்தார். கர்நாடக மாநிலம் ஹம்பி மாவட்டத்தில் விருபாட்சர் குகையிலிருந்து சற்று தொலைவில் அமைந்திருக்கும் மலை ராமாயண காலத்தில் ரிஷியமுக் பர்வதம் என்று அழைக்கப்பட்டது. சுக்ரீவன் குகை இந்த குகையில்தான் இருக்கிறது. இங்குதான் இச்சாதாரி குரங்கு 5000 ஆண்டுகளாக இங்கிருக்கும் இரகசிய புதையலை பாதுகாத்து வருகிறது. சுக்ரீவன் குகையை பார்ப்பதற்கு மக்கள் தொலைதூரத்திலிருந்து கூட வருகின்றார்கள். இது மிகவும் புனிதமான இடம். ஏனென்றால் பகவான் ராமரின் பாதம் பட்ட தலம் இது. இந்த குகைக்கு வந்தால் ராம் மற்றும் ஆஞ்சநேயரின் ஆசீர்வாதங்களை நம்மால் பெற முடியும். இன்று நாம் பார்க்கவிருக்கும் கதை 20 ஆண்டுகளுக்கு முன் நடந்துள்ளது. ரமேஷ் லட்சுமி என்ற தம்பதிகள் இந்த குகைக்கு வந்திருக்கிறார்கள். திருமணம் முடிந்து 10 ஆண்டுகள் ஆன பின்பும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. ராமரின் ஆசீர்வாதம் கிடைத்தால் குழந்தை பேரும் உண்டாகும் என்ற நம்பிக்கையில் மிகவும் சிரமப்பட்டு அவர்கள் இந்த குகைக்கு வந்திருக்கிறார்கள். இருவரும் சுக்ரீவனின் குகையில் இருக்கும் ராமரை தரிசனம் செய்தார்கள். தரிசனம் முடித்து குகையை சுற்றி பார்த்தபோது ஒரு பள்ளத்தில் லட்சுமியின் கால் சிக்கி கொண்டது. ரமேஷ் மெதுவாக லட்சுமியின் பாதத்தை பள்ளத்திலிருந்து வெளியே எடுத்தான். லட்சுமி ரமேஷிடம் ஒரு விடயத்தை தெரிவித்தார். இந்த பள்ளத்தின் கீழ் ஏதோ அறை இருப்பதை போல் இருந்தது. எனது கால் சிக்கிய போது ஏதோ ஒரு உயிரினம் என் பாதத்தை கடித்து விட்டது என்று கூற அவளது காலில் ஏதோ கடித்ததை போல் பதிந்திருந்தது. ஆனால் இரத்தம் மட்டும் வரவில்லை, அந்த பல் மனிதனின் பல்லை போன்றிருந்தது. ரமேஷ் இந்த பள்ளத்தின் கீழ் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்று எண்ண ஆரம்பித்தான். சரி, அந்த பள்ளம் இருந்த பகுதியை தோண்டி பார்த்தால் உண்மை விளங்கும் என்று ரமேஷ் சொல்ல லட்சுமி மறுத்துவிட்டாள். முதலில் தரிசனத்தை முடித்து விடுவோம், பிறகு மற்ற வேலைகளை பார்ப்போம் என்று உறுதியாக சொல்லிவிட்டாள். சிறிது நேரம் கழித்து தரிசனம் முடித்த பின் இருவரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். அதற்குள் இருட்ட ஆரம்பித்ததால் குகைக்கு வந்து அனைவரும் சென்று விட்டார்கள். ரமேஷ் லட்சுமி மட்டும் தனியாக இருந்தார்கள். ரமேஷ் லட்சுமியை சிறிது நேரம் இருக்கும்படி சொல்லிவிட்டு நேராக அந்த குகை இருந்த பள்ளத்தை தோண்ட ஆரம்பித்தான். உள்ளே ஒரு ரகசிய அறை இருப்பதை போல் தெரிந்தது. ரமேஷ் அந்த அறைக்குள் சென்று பார்த்தபோது ஒரு கணம் அதிர்ந்து விட்டான். உள்ளே ஒரு பொக்கிஷ குவியலே இருந்தது. இதற்கு முன் இவ்வளவு செல்வத்தையும் மொத்தமாக அவன் பார்த்ததே இல்லை. அந்த கஜனாவிற்கு பக்கத்தில் ஒரு குரங்கு அமர்ந்திருந்தது. அந்த குரங்கு ரமேஷிடம் மரியாதையாக எங்கிருந்து சென்று விடு என்று எச்சரித்தது. அதன் பின் வெளியே வந்த ரமேஷ் இது குறித்து தன் மனைவியிடம் தெரிவித்தார். லட்சுமி ரமேஷிடம் கடவுளின் ஆசீர்வாதம் இருந்தால் போதும், இந்த பொக்கிஷம் நமக்கு தேவையில்லை என்று கூறி மேற்கொண்டு செல்ல வேண்டும் என்று தடுத்து நிறுத்திவிட்டார். அதன் பின் இந்த குகை செல்லும் பாதையில் ஒரு பெரிய பாறை மற்றும் மண்ணால் மூடினான் ரமேஷ். இருவரும் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். அதன் பின் சரியாக ஒரு வருடம் கழித்து லட்சுமி அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். ராமரின் ஆசீர்வாதத்தால் அவர்களது ஆசை நல்ல முறையில் நிறைவேறியது. இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஏனென்றால் 10 ஆண்டு காலம் தாமிருந்து பெற்ற குழந்தையாயிற்று. லட்சுமி தன் கணவனிடம் சுக்ரீவன் குகைக்கு சென்று ராமருக்கு நன்றி தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டாள். ரமேஷ் சுக்ரீவன் குகையில் சாமி தரிசனம் செய்ய வந்தான். ராமபிரானை நல்லபடியாக தரிசனம் செய்த பின் அவனது கண்ணில் புதையல் இருக்கும் இடம் பட்டது. பக்தர்கள் கோவிலை விட்டு வெளியே வரும் வரை அந்த குகைக்குள் அவன் பொறுமையாக காத்திருந்தான். இரவு நெருங்கியதும் முன்பு மர்ம அறையை மூடிய பாறையை நகர்த்திவிட்டு உள்ளே சென்றான். அங்கு இப்போதும் குரங்கு காவல் காத்தது. ரமேஷ் அந்த குரங்கிடம் இந்த பொக்கிஷங்களில் சிறிதளவு எடுத்துச் சொல்ல நீ அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அந்த குரங்கு, நான் இந்த பொக்கிஷங்களை பாதுகாக்கவில்லை, இதன் இடமிருந்து உன்னை போன்ற பேராசைக்காரர்களை காப்பாற்றவே நான் இருக்கிறேன். இந்த செல்வம் சபிக்கப்பட்டது, இதை எடுத்துச் சென்றால் உன் குடும்பம் அழிந்துவிடும் என்று எச்சரித்தது. ரமேஷ் குரங்கின் பேச்சை கேட்காமல் தன்னால் முடிந்த அளவு செல்வத்தையும் எடுத்துச் செல்ல ஆரம்பித்தான். குரங்கு சிரித்தபடி மறைந்துவிட்டது. ரமேஷ் குகையை விட்டு வெளியே வந்து விட்டான். அவனிடம் கோடிக்கணக்கான மதிப்புள்ள வைரமும் ரத்தினமும் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டான்.
நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்வத்தை விற்று மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிட்டான். சந்தோஷமாக தன் வாழ்வை கழிக்க ஆரம்பித்தான். பொக்கிசத்தின் சாபம் பழிக்க ஆரம்பித்தது. 10 ஆண்டுகளாக தாம் இருந்து பெற்ற குழந்தை குரங்காக மாற ஆரம்பித்தது. மேலும் ரமேஷ் மற்றும் லட்சுமியின் உடலில் இருக்கும் மயிர்கள் பெரிதாக வளர ஆரம்பித்தது. சபிக்கப்பட்ட கஜனாவால் தான் தங்களுக்கு இந்த நிலைமை வருகிறது என்று இருவரும் புரிந்து கொண்டார்கள். அதன்பின் ரமேஷ் தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு தன் வீட்டருகே இருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்தான். அங்கே பிரபலமான சாமியார் ஒருவர் இருந்தார். சாமியாரிடம் ரமேஷ் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் ஒப்பிக்க ஆரம்பித்தான். சாமியார் சமாதி நிலையிலிருந்து கண் விழித்து பொறுமையாக ரமேஷிடம் பேச ஆரம்பித்தார். நீ திருடிய செல்வங்களை மரியாதையாக அந்த சுக்கிரேவன் குகையில் திரும்ப வைத்துவிடு. அதை காக்கும் குரங்கிடம் நீ செய்த தவறுக்கு மன்னிப்பு கேள். நீ செலவழித்த செல்வத்தின் பாவத்திலிருந்து தப்பிக்க வார வாரம் திங்கட்கிழமையன்று குரங்குகளுக்கு உணவளித்துவாம். கொஞ்சம் கொஞ்சமாக உன் சாபம் தீரும் என்று ஆலோசனை கூறினார். அதன்பின் ரமேஷ் சாது சொன்னபடி தான் திருடிய பொக்கிஷங்களை மறுபடியும் எடுத்த இடத்தில் வைத்துவிட்டு அங்கு காவல் காத்த குரங்கிடம் மன்றாடி மன்னிப்பு கேட்டான். அதன்பின் வார வாரம் திங்கட்கிழமையன்று குரங்குகளுக்கு தொடர்ந்து உணவளித்து வந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களது உடல் முன்பு போல் மாற ஆரம்பித்தது. சரியாக 12 வாரங்களுக்கு பின் அவர்களது உடல்நிலை முழுவதும் சீரானது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட் எழுதுங்க.